நண்பர்களுக்கு வணக்கம். இந்த இது வந்து ஒரு மருத்துவ சம்பந்தமான மிக முக்கியமான பதிவு. இந்த மாட்டு மேலேருந்து எவ்வளோ ஆவி கிளம்புதுன்னு பாருங்கள். புகை மாதிரி வெந்நீரை ஊற்றிருக்கோமா? இல்லை, பச்சை தண்ணியில் தான் குளிப்பாட்டியிருக்கோம். எவ்வளோ ஆவி வருதுன்னு பாருங்கள். இது மார்கழி மாதம். இந்த மாதிரி குளிக்கும் பொழுது உடம்பில் உள்ள வெப்பம்லாம் அவ்வளோ வேகமாக நீராவியாக மாறி வெளியேறுது. நீர் உள்ளே இறங்குற நீர் வெப்பத்தை, தாங்க முடியாத வெப்பத்தை ஆவி ஆக்கிட்டு வெளியில் வருது. சரியா, இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இது மாதிரி மிக கடும் குளிர் காலத்தில் உடம்பு மிக அதிகமான வெப்பத்தை தேக்குது. ஏன்னா உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக, இதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். இதுவே வந்து ஒரு மணிக்கு குளிப்பாட்டினோம்னா நிச்சயமாக இந்த அளவுக்கு ஆவி வெளியில் போகாது. சரியா, நம்ம குளித்தாலும் சரி தான். அதனால் விடியற்காலை குளியல் என்பது உடலில் உள்ள தேவையில்லாத கழிவுகளை, வெப்பத்தை கடத்துறதன் மூலமாக கரையத்தலாம் நம்ம. சரியா, இது வந்து ஒரு முக்கியமான மருத்துவ பதிவு இது. சரியா, இது வந்து நமக்கும் பொருந்தும், எல்லா உயிர்களுக்குமே பொருந்தும். அதனால் மார்கழி மாதம் என்பது, மார்கழி நீராடல் என்பது தமிழர்கள் ரொம்ப புனிதமாக வச்சுருந்தாங்க. மார்கழி நீராடல் என்பது மிக உயர்வான ஒன்று. மாதங்களில் மிக சிறப்பு வாய்ந்தது மார்கழி. ஏன்னு கேட்டிங்கன்னா, உடம்புலேருந்து வெப்பத்தை வெளியேற்றுறதன் மூலமாக, குளிர்ச்சியை, அதாவது நீரை தெளிக்கிறதன் மூலமாக உள்ளே இருக்கிற வெப்பத்தை வேகமாக வெளியேற்ற முடியும். எப்போல்லாம் குளிர்ச்சி உள்ளே இறங்குதோ அப்போல்லாம் வெப்பம் வெளியேறும். அப்போ வெளியேற வெப்பம் தேவையில்லாத கழிவுகளெல்லாம் அழிச்சிட்டு போவோம். துருப்பிடிச்ச இரும்பை தூய்மைப்படுத்துறதுக்கு நம்ம வெப்பத்தை பயன்படுத்துகிறோம். கெட்டுப்போன நீரை தூய்மைப்படுத்துறதுக்கு வெப்பத்தை பயன்படுத்துகிறோம். அது மாதிரி வெளியிலெல்லாம் புறப்புகையிலெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே பனி இல்லை, அதையும் நான் கவனத்தில் வைங்க. சரியா, இந்த மாட்டு உடம்புலேருந்து தெளித்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடங்களுக்கு மேலே தொடர்ந்து அந்த வெப்பம் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்குது. சரியா, இதை புரிஞ்சுக்கணும். இது மாதிரி குளியல் என்பது, விடியற்காலை குளியல் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. சரியா, வாழ்க வளமுடன். கருப்பட்டிப்பட்டி அரசு பள்ளி மாணவர்கள் நடவு செய்கிறார். தொடர்ந்து இது 3வது ஆண்டாக நடவு தெரியுது. வாழ்க வளமுடன். கருப்பட்டிப்பட்டி அரசு பள்ளி மாணவர்கள் நடவு செய்கிறார். ஓனர் வீட்டு ஓட்டல் மாதிரி இல்லையா, சும்மா நடுறது, அது வந்து ஆத்தவரம் மண்டபங்களா? தொடர்ந்து 3வது ஆண்டாக நடவு தெரியுது.